வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சதுமே எனக்கு ஒரு செம்மையான சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா, நம்மளோட அந்த ஸ்மால் கார்டனில் இருக்க அந்த வெள்ளரி வந்துட்டு அழகாக பழுத்து இந்த மாதிரி வெடிச்சிருந்துச்சு. வெள்ளரி பழம் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அண்ட் வாசனையுமே வெடிச்சிருந்ததுனால செம்மையாக வந்துட்டு இருந்துச்சு. எப்பயுமே எல்லா சம்மருமே எங்கள் பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வெள்ளரி பழம் வாங்கி அதை எனக்கு ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க. பட் இந்த தடவை ஒரு சின்ன சேஞ்சாக நம்ம கார்டனில் வந்து காய்ச்சிருக்க இந்த பழத்தை நம்ம ஜூஸ் போட்டு குடிக்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். எங்கள் பாட்டி எனக்கு வந்து செஞ்சு கொடுத்த அதே ரெசிபி தான். இந்த மாதிரி வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சீனி ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி அழகாக வந்துட்டு ஜூஸ் மாதிரி ஆயிரும். கரையும் ஆக்சுவலாக அந்த நம்ம சுகர் ஆட் பண்ண அது கரைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே எடுத்து குடிக்க வேண்டியதாக. கூடவே நன்னாரி சர்பத் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் இன்றைக்கி என்கிட்ட இல்லை, ஸோ ஆட் பண்ணல. அண்ட் ஃபைனலாக குடிக்கும்போது செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.